ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சல்ஹாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய செரலாக் ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ தான் கடையில் வாங்கி கொடுத்தாலும் 6 மாதத்தில் இருந்து நான் 3 வயசு வரைக்கும் என் குழந்தைக்கு நான் கொடுத்த இந்த செரலாக்கை உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே இதை வந்து பார்த்துட்டு பலன் பெறணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம சல்ஹாஸ் கிச்சன் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஓகே வாங்க, அது எப்படி சொல்லுங்கள், நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 1 ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் வந்து நல்ல மாவு ஆப்பிளாக இருக்கணும். அதை வந்து நல்லா ரெண்டாக கழுவிட்டு, நல்லா கழுவி சுத்தமான தண்ணியில் கழுவிடுங்க. கழுவிட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க விதைகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். ஆப்பிள் நமக்கு எவ்வளோ நல்லதோ, ஆப்பிளோட விதைகள் வந்து நமக்கு ரொம்பவே தீங்கானது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ இது ரெண்டையும் நல்லா நம்ம நடுவில் உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இந்த செரலாக் வந்து நான் என் குழந்தைகளுக்கு 2 குழந்தைகளுக்குமே கொடுத்துருக்கேன். இப்போ வரைக்கும் கூட நம்ம கொடுத்த நான் கொடுத்தேன்னு சொன்னால் என் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு தாங்க இந்த செரலாக்கு. இது இட்லி மாவு ஆப்பிளையும் வச்சு செய்யக்கூடியது. பேர்ச்சம்பளம், இதில் வந்து ஜீனி எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறதில்லை. இயற்கையான ஃபுட்டுங்க இது. கடையில் நம்ம என்ன தான் வாங்கி போட்டு நம்ம செரலாக் செஞ்சு கொடுத்தாலுமே அந்த செரலாக்கில் வந்து எப்படியுமே நான் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ப்ரெசர்வேட்டிவ்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம எதுவுமே இல்லாமல் இயற்கையான முறையில் நம்ம குழந்தைங்களை எப்படி வளர்ப்போம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், அதிகமாக இட்லி மாவு புளிக்காத மாவாக இருக்கணும். நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சால்ட், இதுக்கு பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சமாக தண்ணி கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை இட்லி பக்குவத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கோம், அவ்வளோதான். இது நம்ம இட்லி மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த உப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. 1 நாளைக்கு 1 ஆப்பிள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் பெரியவங்களுக்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லை, டாக்டரையே பார்க்க தேவையில்லை அப்படின்றது சொல்லுவாங்க. அது மாதிரி தாங்க நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். உண்மைக்குமே சொல்கிறாங்க, குழந்தைகளை நம்ம டாக்டர்கிட்டையே கூட்டிகிட்டு போக தேவையில்லை, எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுத்து வளங்க. அதுதான் உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது, எதிர்காலத்துக்கும் கூட ரொம்பவே நல்லது. 1 இட்லி பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுட்டு நம்ம 1 சைடு மட்டும் இட்லிக்காக மட்டும் துணியை போட்டுடலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு துணியும் போடாமல் டைரெக்டாக வச்சுருங்க. எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதிலேருந்து நீர் வடியும், அது வந்து பற்றுச்சு துணியில் வச்சோம் அப்படின்னா எல்லா நீரையுமே அந்த துணி இழுத்துரும், சத்துக்கள் எல்லாம் அதில் போயிருங்கிறதுனால தனியாக இப்படி வைக்கிறோம். நான் வந்து 3 இட்லி ஊற்றுறேன். ஆனால் நமக்கு தேவையானது வந்து 1 இட்லி தான். இது வந்து நல்ல பேர்ச்சம்பளங்க. நான் வந்து 2 பேர்ச்சம்பளம், 1 ஆப்பிள், 1 இட்லி தான் நம்ம இப்போ இதை வச்சு செய்ய போகிறோம். வந்து நம்ம ஆப்பிளுக்கும் 1 இட்லியிலையும் அந்த பேர்ச்சம்பளத்தில் வச்சு கரெக்டாக 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம இட்லி வேகிற டைம் குக் பண்ணுறது. இப்போ கரெக்டாக வெந்துருச்சு. கரெக்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். நமக்கு தேவையானதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை எடுத்து வச்சு கொஞ்சமாக ஆற விட்டுறலாம். இப்போ கை பொறுக்கிற சூடு இருக்குது. இந்த டைமில் நம்ம நடுவில் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். மாவாப்பிள்ன்றனால தான் இவ்வளோ சூப்பராக நமக்கு வருது. இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். நம்ம மற்ற ஆப்பிள் போட்டால் நல்லாயிருக்குமான்னு கேட்டால் நல்லா இருக்காதுங்க. ஏன்னா மற்ற ஆப்பிள் வந்து புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால குழந்தைகள் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இப்போ 1 ஆப்பிள், 2 பேர்ச்சம்பளம், 1 இட்லியை போட்டு சுடுதண்ணி நல்லா காய வச்சு ஆற வச்ச தண்ணியாக இருக்கட்டும். இதில் இருக்க எல்லாத்தையுமே எடுத்துருங்க. இதுதான் முக்கியமான சத்து, அதிகமாக இருக்கும். சுடுதண்ணி சுட வச்சு ஆற வச்ச தண்ணியை ஊற்றுங்க. ஊற்றி இதை வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சிருங்க. 6 மாதத்துலேருந்து நீங்கள் இதை கொடுக்க தொடங்கினீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து 3.5 வயசு வரைக்கும் இது என்னோடய குழந்தைக்கு கொடுத்தேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. உங்கள் குழந்தை கொஞ்சம் லிக்விடாக சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் கெட்டியாக தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்க தேவையில்லை. இந்த பக்குவத்தில் கொடுத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இல்லை இதை வந்து காலையிலையும் கொடுக்கலாம், நைட்டுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது. இதை மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கெல்லாம் குழந்தைகள் இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து அவங்க குழந்தைகளுக்கு கொடுத்து அவங்களோட குழந்தைங்க ஹெல்த்தை காப்பாற்றிக்கிட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம செல்கஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.